ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். முதலாவதாக மாணவ மாணவிகளின் மெய் சிலிர்க்க வைக்கும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். சுதந்திர போராட்ட வீரர் திரு நல்லக்கண்ணு அவர்கள் எழுதிய வாழ்த்து மடல் மற்றும் விஜிபி சந்தோஷம் அவர்கள், திரு இரத்தின சபாபதி ஆகியோர் பேசிய கவிதை வரவேற்புரையை வாழ வேண்டும் என்று ஊரார்க்கு உதாரணம் காட்டு என்பதற்கேற்ப திரு பெரியண்ணன் ஐயா அவர்கள் உதாரண புருஷனராக இங்கே திகழ்கின்றார். இது தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் நடத்தும் ஒரு அற்புதமான அழகான உயர்வான ஒரு உன்னதமான விழா. இந்த விழாவிலே வந்திருந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். பொது உடைமை கட்சியின் சொந்தக்காரர், காட்சிக்கு எளியவர், கருத்துக்கு இனியவர், சுதந்திர போராட்ட தியாகி, ஜாதி ஒழிய வேண்டும் என்று போராடியவர் ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்களை பலத்த கரவொலியோடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழர்கள் தலைவி மேந்து நின்று தொழிலிலும் மொழியிலும் அவர்கள் மிக அற்புதமாக செய்து வருகிறார்கள். பல நாடுகளிலே பிஜேபி உலக தமிழ் சங்கம் திருவள்ளுவர் சிலையை அனுப்பி தமிழை போற்றி வணங்கி வாழ்த்துகிறோம். ஐயா அவர்களிடம் ஏறக்குறைய ஒரு 3000 திருக்குறள் புத்தகம் வாங்கி எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்திருக்கின்றோம். ஆகவே என் அன்புக்குரிய ஐயா அவர்களும் அன்பு மகனார் அவர்களும் நீண்டு வாழ வேண்டும் என்னும் நம்ம சமுதாய மக்களின் நமது ஐயா 98 ஆண்டுகளில்
நம்மிடம் வந்து இருக்கின்றார். அவர்களுக்கு எனது மனமிகுந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முனைவர் திரு சி சுரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் எழுத்தாளர்களின் சிறப்பு பற்றி பேசிய வாழ்த்துரைகளை இப்பொழுது பார்க்கலாம். திரு கோ பெரியண்ணன் அவர்கள் ஒரு எளிய ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய நிலையை அடையக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் வளர்ந்து அவர் இருக்கின்ற இடத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்திற்கும் பயனுடைய வகையில் பல்வேறு சிறப்பான பணிகளை ஆற்றியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்றைய தினம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இந்த தருணத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் தமிழ் தொண்டு போன்றவற்றை அயராது இந்த வயதிலும் அயராது பாடுபட்டு இந்த தமிழினுடைய பெருமையை பாரெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வழங்கியிருக்கக்கூடிய திருக்குறளினுடைய திருக்குறள் புத்தகம் அவருடைய உரையோடு மிக எளிமையாக மிக அருமையாக வழங்கப்பட்டு வருகின்றது. திரு பெரியண்ணன் அவர்கள் வழங்கிய திருக்குறள் உரை புத்தகத்தை வந்து என்னுடைய அறையிலே எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் அந்த திருக்குறளுக்கு எளிமையாகவும் அதே சமயத்தில் பொருத்தமாகவும் அந்த உரை அமைந்திருக்கின்றது. ஐயா அவர்கள் ஒரு எளிய கிராமத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட அந்த கிராமத்தை மறக்காமல் அந்த கிராமத்திற்கு அவர்களால் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் அதை எப்பொழுதும் மறக்காமல் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு சமுதாய பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த வயதிலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து கொண்டு அவர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும். அடுத்ததாக திருமதி வனிதா ஐபிஎஸ் அவர்கள் திரு ஜெயராஜ் ஐஏஎஸ் அவர்கள் எழுத்தாளர்களின் சிறப்பு பற்றி பேசிய வாழ்த்துரைகளை இப்பொழுது பார்க்கலாம். அது வறண்ட இடம்னு சொல்லி சொல்லுவாங்க ராமநாதபுரத்தை. நான் ரொம்ப நாள் நினச்சி வச்சுருந்தேன் இதுதான் உலகத்திலேயே சொர்க்கம்னு நினச்சி வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு அதை தாண்டி வேறு ஊர் தெரியாது. நான் கல்லூரி முடிக்கிற வரைக்கும் எப்போ திருநெல்வேலியெல்லாம் போனோமோ எப்போல்லாம் பசுமையான இடங்களை பார்த்தோமோ அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது இடம் வேணால் வறட்சியாக இருந்தது. அப்போ காவிரி கூட்டு குடிநீர் திட்டமெல்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் மனசு எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஊர் இல்லை அப்படிங்கிறது என்னால் பெருமையோடு சொல்ல முடியும். நாகரிகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயத்துலேயுமே சின்ன சின்ன விஷயத்தில் கூட இன்றைக்கு வரைக்கும் நானுமே பார்ப்பேன். ஒரு ஒரு குழந்தை பிறந்தால் என்னென்ன செய்யணும், தொட்டி கம்பு வாங்குறதுலேருந்து அதுக்கு கூர்க்க கட்டுற கட்டை வாங்குறதுலேருந்து அதுக்கு சாம்பிராணி போடுறதுக்கு வாங்குறதுலேருந்து அதை பொடி நுணுக்கி வைக்கிறதுலேருந்து புள்ள பெற்றவங்களுக்கு இலகியம் மருந்து செய்கிறதுலேருந்து அதுக்கு என்னென்ன நான்வெஜ்ஜில் சமைச்சு கொடுக்கணும் புள்ள பெற்றவங்களுக்கு வீட்டில் டெலிவரி பார்க்கணுன்னா என்ன செய்யணும், இப்படி தமிழர்களுடைய வாழ்க்கை முறை பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே. அவர் பெரியண்ணனை வந்து எங்கே போய் அவர் அந்த பாடல்களை தொகுத்தாருன்னு தெரியலை. எங்கள் ஊர் சைடு பாட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் அந்த அந்த குழந்தை அழுகிறதுக்கு நீங்கள் பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் நமக்கான ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கு. அது அழியாமல் பாதுகாக்கிறது திருக்குறள் நம்ம சொல்லவே வேணாம். அரங்கேறின இடம் மதுரை. நான் பிறந்த ஊர் ராமநாதபுரம், வளர்ந்த ஊர் மதுரை. எப்போ அந்த பொற்றாமரை குளத்தை பார்த்தாலுமே ஒரு ஒரு பெருமை வரும். நான்காம் தமிழ்ச்சங்கம் நாங்கள் பாண்டித்துறை தேவர் தான் கொண்டதாருன்னு சொல்லும்போது அது ஒரு தனியான ஒரு கௌரவம் வரும். அது அந்த மாதிரி ஒரு அந்த இடங்களும் ஊர்களும் வாழ்க்கை நெறியும் தமிழும் இது ஒன்றுமே நமக்கு தரக்கூடிய அந்த சுகத்துக்கு ஈடாக எனக்கு தெரிஞ்சு வேறு ஒன்று இருக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு அரங்கில் என்னை கூப்பிட்டு வாழ்த்துறை வழங்க சொல்லும்போது நான் அவர் திரு பெரியண்ணன் அவர்களை எனக்கு இன்றைக்கி நேற்று தெரியாது, ரொம்ப வருட காலமாக தெரியும். அது திரு இதயகீதம் ராமானுஜம் அவர்கள் வந்து எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி ரொம்ப நாட்கள் இருக்குது. எத்தனை விஷயங்களை ஓசை இல்லாமல் பண்ணியிருக்காரு, எத்தனை விஷயங்களை பண்ணியிருக்காருங்கிறது நான் பார்த்தேன். என்றைக்குமே அந்த ஒரு சிரிப்பான ஒரு முகம், அமைதியான ஒரு முகம். அவர் அவருடைய வேலையை அவர் கொடுக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாலு வரி எழுதுனதுக்கே எல்லோரும் கவிஞர்கள் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு நாலு வரைக்கே கவிஞர்கள் ஆயிடுறாங்க. ஏதாவது ஒரு ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதிட்டா பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அதில் ஒரு கௌரவம் வந்துடுது, அதில் ஒரு திமிர் வந்துடுது. கற்றோருக்கு இருக்கக்கூடிய செருக்கு ஒருவேளை அவரிடம் இருக்கலாம், ஆனால் அதற்கான அகங்காரம் அவற்றை நான் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. நான் வாய் வார்த்தைக்காக மேடையில் ஏற்றினதுக்காக சொல்ல, எதற்காக இந்த ஒரு குறிப்பிட்ட குழுவினரோடு நான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால்
என்னை கூட சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஏடிஜி மாதிரி காமிச்சிக்கிறது கிடையாது, உங்களை பார்த்தா வந்து குடும்ப பொண்ணு மாதிரி தான் இருக்குது அப்படின்னா. ஏன்னா குடும்ப பொண்ணு ரொம்ப கேவலமான விஷயமா, அது யார் பார்த்தாலுமே சொல்லுவாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஐபிஎஸ்ஸா, நீங்கள் ஐபிஎஸ்ஸான்? நான் போகிற நேரம் போய் கேட்பாங்க, ஹஸ்பண்டும் ஐபிஎஸ் தான், நானும் ஐபிஎஸ் தான், நாங்கள் அது வேறு, அது தொழில். எனக்கான வளர்ப்பு முறைங்கிறது வேறு, எனக்கான வாழ்க்கை முறைங்கிறது வேறு, எனக்கான ஆசைகள்ங்கிறது வேறு, எனக்கான தேவைகள்ங்கிறது வேறு, நான் என்பது வேறு. நான் என்பது காவல்துறை அதிகாரி கிடையாது. நாங்கள்லாம் பாவடை சட்டை தாவணி போட்டு வீட்டுக்குள்ளேருந்து எட்டி பார்த்து வெளியில் ஆம்பளைங்க போகும்போதெல்லாம் வெளியில் வர விட மாட்டாங்க. ஒரு காஃபி கொடுக்கணுன்னா கூட வீட்டில் இருக்க சின்ன பையன்கிட்ட தான் கொடுத்து வீட்டுக்கு வரவங்களை கொடுக்கணும். கடைக்கெல்லாம் வர முடியாது, திருமணங்களுக்கெல்லாம் போக முடியாது, எந்த விஷயமே செய்ய முடியாது. எங்களுக்கான உலகம் அந்த பட்டாசாலன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அங்கே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஆண்களோட சரிசமமாக கூட நாங்களெல்லாம் வந்து சாப்பிட்டது கிடையாது. அது ஒரு வளர்ப்பு முறை. ஆனால் அதை தாண்டி வெளியில் வேலைக்கு வரும்போது இயல்பாக வரக்கூடிய வீரம், துணிவு, தைரியம், துணிச்சல் எல்லாமே எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்படி பல புஸ்தகங்களை படிக்கிறதுனால, பல அறிஞர்களை கேட்குறதுனால, உலகத்தை ஜன்னல் வழியாக பார்த்ததுனால, என்னெல்லாம் நடக்கும் நடக்காதுன்னு தெரிஞ்சதுனால, காவல்துறை அதிகாரி ஆனோம் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கருவை மாற்றலை. கிடைக்கிற நேரத்தில் அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி என் இயல்போடு இயைந்து போகக்கூடிய ஒரு அருமையான எழுத்தாளர்கள் நிரம்பிய மாநாடு இது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அமைத்திருக்கின்ற ஒரு குழுவிலே ஒரு அமைப்பு, தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம். 2004 நம்முடைய பெரியண்ணன் அவர்கள் பணி நிறைவேற்று வந்தபோது, என்னுடைய வீட்டுக்கு வந்தபோது, ஒரு நிறுவனத்தை இவ்வாறு அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் ஒத்துக்கொண்டார். அதில் முழு மூச்சாக இருந்தார். அப்போது என்னுடைய நானும் பணி நிறைவு பெற்றிருந்தேன், நண்பர் வஜ்ரவேலு என்னோடு பணிபுரிந்தவர். ஆகவே அந்த 3 இணைந்து அந்த ஒரு நிறுவனத்தை, அமைப்பினை நாங்கள் நடத்தினோம். என்னுடைய விருப்பம் என்னவென்றால், ஆசிரியர்களுக்கு தகுதியான ஒரு அறிவை ஊட்ட வேண்டும், தகுதியான ஆசிரியர்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்ற ஒரு அரிய ஒரு நோக்கத்திலே தான் அந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தினோம். அதற்கேற்றாற்போல் பல பணியிடை பயிற்சிகள் நடத்தினோம். ஆசிரியர்களுக்காக பல பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அங்கே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நாங்கள் பயிற்சிகளை வழங்கினோம். இப்படியாக இருந்த நேரத்திலே தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் என்ற அமைப்பிலிருந்து பெரியண்ணன் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, இது தமிழகத்திற்கு மட்டும்தானே இருக்கிறது, இந்திய அளவிலே இருக்காதே என்று நினைத்தாரோ என்னமோ தெரியவில்லை, அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்தார். ஏன்னா மாநில நிலையில் இருந்து அவர் தேசிய நிலைக்கு சென்றார். எப்போதுமே அவர் தன்னை உயர்த்தி கொள்வதிலே, தன்னுடைய பணியின் மூலம் தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதிலே, முன்னிற்பதிலே கவனமாக இருப்பவர். நான் பணியில் இருக்கும்போது திடீரென்று என்னை ஒரு முறை நல்லாம் ஊருக்கு வர சொன்னார்கள். அது எங்கே இருக்குது என்று கேட்டேன். திண்டிவனத்துக்கு பக்கத்திலே இருக்கின்றது என்று, நீங்கள் வாருங்கள், போட்டித் தேர்வாளர்களுக்கு அவளை ஊக்கப்படுத்த நீங்கள் வந்து அவங்களை சொற்பொழிவு ஆற்ற வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்று மரியாதைக்குரிய திரு பெரியண்ணன் அவர்களும் அவருடைய திருமகனார் மயிலவேலனும் அழைத்தார்கள். நான் அங்கே சென்றிருந்தேன் அவன் கிராமத்திற்கு. இவர் சென்னையாய் வாசியாகி வந்த பிறகு கூட தன்னுடைய ஊரை மறக்காமல் அங்கே திருவள்ளுவருக்கு சிலை, இரவு பள்ளி, நூலகம், போட்டித் தேர்வாளர்களுக்கு பயிற்சி மையம், இது போன்ற ஏராளமான நற்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ் ஆசிரியராக மட்டுமல்ல, மாவட்ட கல்வி அலுவலர், பேராசிரியர், பதிப்பாளர், புத்தக ஆசிரியர், இது போன்ற சாரண சாரணர் இயக்கத்திலே துணைத்தலைவர், இது போன்ற பல்வேறு பன்முகத்தன்மை கொண்ட சிறந்த பண்பாளர் திரு பெரியண்ணன். இன்று அவருடைய பிறந்தநாளிலே அவர்கள் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் அவரது குடும்பங்கள் அனைவரும் நீண்டுடி வாழ வேண்டும் என்று உங்களின் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் அவருக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். திரைப்பட நடிகை குமாரி சச்சு அவர்கள், திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள், திரைப்பட இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் அவர்கள்,
அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் முனைவர் கு பெரியண்ணன் குறித்தும் மொழி பாதுகாப்பு குறித்தும் பேசிய உரையை காணலாம். ரொம்ப அழகாக அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அவருடைய பாடல்கள், அவர் எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காரு, எவ்வளோ சிறப்பானவர். நான் நினச்சேன் எப்படி போய் என்ன கூப்பிடுறாங்க, எனக்கு வந்து இலக்கியம் இதுவோ ஒன்றுமே தெரியாது, ஆக்டிங்கன்றது ஒன்று தெரியுமே தவிர வேறு ஒன்றும் பெருசாக தெரியாது, ஆனால் ரசிக்க தெரியும் இல்லையா, எல்லாமே ரசிக்க தெரியும். ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ரசிகராக என்னை வந்து அவங்களுடைய விழா அன்றைக்கி நான் இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் கூப்பிட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா எனக்கு வந்து அந்த புஸ்தகத்தை படித்தோ அதை பற்றி விவரமாக பேசுகிற அளவுக்கோ எனக்கு வந்து தெரியாது. ஆனால் அவர் கொண்டு வந்த புத்தகம் வச்சுருக்கேன், நான் நிச்சயமாக அதை படிப்பேன். அதாவது இந்த பாடல்களை பற்றி சொன்னாங்க வனிதா, அவங்க சொன்னாங்க நிஜமாகவே அந்த காலத்தில் வந்து இந்த பாட்டுக்கள்லாம் வந்து இது நாங்கள்லாம் வந்து அந்த சினிமா காலம் அப்போ வந்துடுது இல்லை, வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் அம்மாலாம் பாடியிருப்பாங்க. நாங்கள்லாம் எங்கள் அக்கா குழந்தையெல்லாம் எடுத்து தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது குடியிருந்த கோயிலில் வரும் அந்த பாட்டு, ஓ பப்பா ஓ பப்பாடு, அதை சொல்லியே சாதம் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் மின்மினியை கண்மணியாய் அந்த பாட்டு பாடி விட்டுவோம். ஏன்னா சினிமானுடைய பாட்டு ஈஸியாக எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி சினிமா பாட்டு, ஆனால் அந்த பாட்டாவது தேவையில்லை. இப்போ இருக்கிற பாட்டு என்ன பாட்டு பாடி அந்த குழந்தைக்குன்னு அதுவாக பேசாமல் கையில் ஒரு ஃபோனு மொபைலில் ஃபோனை கொடுத்துட்டாக்கா அந்த ரைம்ஸை பார்த்துட்டு அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கு. அது ஒன்று நம்ம பாடிக்கிட்டு தூங்க வைக்க வேண்டிய வேலையே இல்லை, சாப்பாடும் அந்த மாதிரி கூட்ட வேண்டிய வேலை இல்லை. எந்த குழந்தையாக இருந்தால் முதல்ல மொபைலில் கொடுத்தான் கேட்குது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. ஸோ அந்த பாட்டுக்களில் வந்து எவ்வளோ ஒரு இருக்குது, அந்த திருக்குறளில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோலாம் வந்து அவர் எடுத்து இவ்வளோ தூரம் அவர் பெரிய பணியாற்றிருக்கார். அந்த மாதிரி ஒரு விழாவில் வந்து என்னை கலந்துக்கிறதுக்காக அவங்கள கூட்டத்துக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எப்படியாவது பங்கேற்கணுங்கிறதுக்காகவே நான் வந்தேன். அது காரணம் வந்து இந்த தமிழ் தான் என்ன வளர்த்துருக்கு. பெற்றோர்கள் வளர்த்தாங்கங்கிறது, அவங்க உணவு விடுவாங்க, இடம் கொடுப்பாங்க, உடை கொடுப்பாங்க. என்னை உருவாக்கியதில் முக்கியமானது தமிழ் தான். அதேபோல் ஐயா பெரியண்ணன் அவர்களையும் இந்த தமிழ் தான் உருவாக்கியிருக்கு. நம்மளாம் பிறந்த இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் திருப்பி செய்யக்கூடியது என்பது அடுத்த தலைமுறைக்கு நாம் ஏதோ ஒன்று செய்யணும். ஐயா பேராசிரியராக இருந்ததோடு அல்லாமல் நிறைய பேராசிரியர் எனக்கு தெரியும். அந்த பேராசிரியர்கள்லாம் அந்த பணிபுரியிற காலத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் அடுத்த தலைமுறைக்காக அவர் செய்திருக்கிற பணிகள், அது இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறது மாத்திரமல்ல, இந்த பணிகளெல்லாம் அடுத்த தலைமுறை எப்படி எடுத்துக்க போகிறாங்கங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய கவலை. திருக்குறளை எல்லா வீட்லேயும் இருக்குது, ஆனால் அதை படிக்கிறாங்களான்னு தெரியல. படித்தாலும் அதை வச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு குறள் படி வாழறதுக்கு யாரும் இல்லைங்க. இன்று காலையிலேருந்து என் கையில் அந்த ஐயா எழுதின அந்த உரையை படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆங்கிலத்தையும் படித்தேன், தமிழையும் படித்தேன். ஒரு 7 பேருக்கு மேலே எழுதின உரைகள் என்கிட்ட இருக்குது. யார் எழுதினாலும் அதை வாங்கிடுவேன். அது மிக எளிமையான, எனக்குள்ள அப்படியே உள்ளே நான் எடுத்துக்கிட்டேன். அதை உண்மையை சொன்னால் இதுதான் மிக எளிய உரையாக இருந்தது எனக்கு அவ்வளோ. அதே மாதிரி அவருடைய இந்த நாட்டுப்புற பாடல்கள் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்கல்ல, அது புதிய பல பாடல்களை நான் பார்த்தேன், பல அதிகாரத்தை. சில பாடல்கள் நான் எப்படியாவது இந்த திரையில் கொண்டு வரணுன்ற எண்ணம் எனக்கு உருவாயிருக்கு. பெரிய பணியை செய்திருக்காரு. இதெல்லாம் விளையாட்டு இல்லை. இன்றைக்கு வந்து நம்ம குழந்தைகள் பிறந்த உடனே யாரும் வந்து போய் என்னுடைய பிள்ளையை வந்து நல்ல அறிவு கிடைக்கிற ஒரு கல்விக்கூடத்தில் நான் சேர்க்கணும்னு யாரும் சேர்க்கறதில்ல. எங்கே அதிக மதிப்பெண் எடுப்பாங்க அவங்களுக்கு உடனே வேலை கிடைக்குமா, அவங்கள மறுபடியும் ஒரு ஊழியரை மாத்திர வேலையை தான் நம்ம செய்கிறோம். அவங்களுக்கு இந்த திருக்குறள்லாம் திரும்பி பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, தன்னுடைய மொழி பற்றிய சிந்தனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது யாருக்கும். இன்றைக்கி ஒரே ஒரு 30 நொடி, சார் 60 நொடி, 1 நிமிடம் வச்சுக்கோங்க, இந்த 1 நிமிடம் தன்னுடைய மொழியை தடையில்லாமல் பிற மொழி சொற்கள் கலக்காமல் பேசுகிறதுக்கு ஒரு தமிழம் கிடையாது. 2 வரி பிழையில்லாமல், சார் வேறு மொழி கலக்காமல் எழுதுறதுக்கு தமிழர்கள் கிடையாது. இப்போ இதெல்லாம் எதுக்கு அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க?
நான் அவரை சந்திக்கணும்னு வெகு நாளாக நான் நினச்சேன். இது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான வேலை. அவருடைய படைப்பிலேயே சிறந்த படைப்பு மயில வேலந்தான். எனக்கு எப்படி சொல்கிறேனே தெரியல. வரும்போது என் மகன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஒரு பிள்ளைன்னா அவர் தான், மனிதன்னா அவர் தான். அந்த பண்பு அது ஒன்றே போதும். ஐயாவுடைய என்ன சொல்கிறது, அவருடைய அறிவா அவருடைய செயல்பாடா எல்லாத்துக்கும் அவர் ஒரு சான்று. நம்முடைய பெரியண்ணன் அவர்கள் தன் மனைவியினுடைய புகைப்படத்தை, அம்சவேணி அவருடைய புகைப்படத்தை இன்னைக்கு திருப்பி திறந்து வைத்து அந்த அம்மையாருக்கு கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பெரியனுடைய வெற்றிக்கு பின்னாலே அம்சராணி அவர்கள் பதிப்பகத்தாராகவும் வந்து முதல் புத்தகங்களை வெளியிட்ட பெண்ணாகவும் ஆகியிருக்கிறாங்க. அப்படி கௌரவத்துக்குரிய அவருடைய மனைவிக்கு இந்த அளவு கௌரவம் கொடுத்துருக்கிற நம்முடைய பெரியண்ணன் அவர்களுக்கு ஒரு முறை கைதட்டுங்கள். எல்லா கணவரும் இதுபோல் மனைவி அவர்களுக்கு மரியாதை கொடுத்தால் பெண்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க. பெரியண்ணன் சார் எவ்வளவு சொத்து சேர்த்துருக்காரு தெரியாது, எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்காரு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது, இங்கே வந்திருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கும்போது பெரியண்ணன் சேர்த்திருக்கிற கூட்டம், இந்த உறவு, இந்த நட்பு, அதுதான் சேர்த்திருக்கிற சொத்து. ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து அப்புறம் ஹைஸ்கூலுக்கு வாத்தியாராக போய் அப்புறம் காலேஜுக்கு வாத்தியாராக போய் அந்த காலேஜிலேயே முதல்வராகவும் ஆனவர் பெரியண்ணன். படிப்படியான வளர்ச்சிங்கிறார, அந்த படிப்படியான வளர்ச்சி தான் பெரியண்ணன். அவரோட நான் பல கூட்டங்களுக்கு போயிருக்கேன். தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தில் கூட்டம் எங்கே நடந்தாலும் முத்தரமைச்சர் பெரியார் தான் வந்துட்டு போகிறீங்களான்னு கேட்பார். அந்த அளவுக்கு எல்லா இடங்களுக்கும் எங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் அந்த எழுத்தாளர்களுக்கு பெருமை சேர்க்கிற பெருமை நம்முடைய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் பெரியண்ணன் அவர்களுக்கு இருக்கிறோம். விழா நாயகர், அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் முனைவர் கோ பெரியண்ணன் அவர்கள் எழுத்து பணி குறித்து பேசிய ஏற்புரையை காணலாம். என்னுடைய மருமகள் கூட உங்கள் பையனே நீங்கள் பாராட்டுறீங்க, பையன் உங்களை பாராட்டுறான். இப்படி தான் வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு சரியாக செய்யணுன்றதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. பாராட்டுவது தான் மனிதர்களை உயர்த்தும். அப்போ நல்லா செய்கிறேன் நல்லா செய்கிறேன்னு தட்டி கொடுத்தா அவன் நல்லா செய்வான், என்ன செய்கிறேன்னு கேள்வி கேட்டால் அடுத்த தடவை கெட்டவே நெருங்க மாட்டான். அதனால் பாராட்டுகின்ற ஒரு பண்பை கடைப்பிடிக்கின்ற காரணத்தினாலே உயர முடியுது. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த கடைப்பிடிக்கிறது என்னன்னு சொன்னால், மற்றவர்களாலே புகழப்பட வேண்டுமானால் மறக்காமல் ஒன்று செய்ய வேண்டும். பிறர் சீரெல்லாம் தூட்டி அவன் செய்கிற நல்லதெல்லாம் வெளியில் சொல்லணும். சிறுமை புறங்காத்து அவன் தப்பு தப்பாக பண்ணுறான்னு சொன்னால் அதை சொல் வெளியிலே சொல்லக்கூடாது. அதுதான் ஒருவன் உயர்வதற்கு ஒரு வழி என்று சொன்னதை கடைப்பிடிப்பதனால் நான் உயர்ந்திருக்கிறேன். என்னை பார்த்து பல விதமாக நேரடியாக கூட பேசுவாங்க, அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அப்படியே தூசு தட்டிட்டு போகிறதுனால தான் வெளியே வர முடியாது. அப்படி பல்வேறு அனுபவங்கள் எனக்கு உண்டு, அதுவே ஒரு நூலாக வரும். அந்த பட்ட மகிழ்ச்சியை விட சோதனைகள் அதிகம். அந்த சோதனையிலிருந்து மீண்டும் வர வேண்டுமானால் எல்லோரும் தூங்குகின்ற நேரத்திலே எவன் ஒருவன் எழுதி கொண்டிருக்கிறானோ அவனை உயர முடியும். அந்த வேலை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். முருகையன் அவர்கள் அதை சொல்வார், தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது எழுதி கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் உயர்கிறீர்கள் என்று. நிகழ்வின் இறுதியாக கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பதிப்பகத்தார்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்த தருணத்தின் துணுக்குகள். மனிதனிடத்தில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி சலனமில்லாத அமைதியையும் பொறுமையையும் தர வல்லதாகும். அந்த புத்தகங்களை நாமும் படித்து பயன்பெறுவோம். மீண்டும் இதுபோன்றதொரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.